இங்க ஆப்போசிட்ல இருக்குல இங்க தான் வந்து உங்களுக்கு க்ரூமிங் ட்ரிமிங் எல்லாமே இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்மசி பிளஸ் வந்து உள்ள உள்ள அந்த கேட்க்கு டாக்ஸ் குள்ள எல்லா திங்ஸுமே இங்க இருக்கு சோ இங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பெல்ட் அந்த காலர் எல்லாமே இருக்கு அப்படியே கொஞ்சம் உள்ள போனோம்னா அந்த ஃபுட் மெடிசன் எல்லாமே இங்க இருக்கு இந்த ஷாம்பு சைடு இது ஷாம்பு செக்ஷன் இது வந்து டாக்ஸ் குள்ள ஃபுட்ஸ் ஓகேவா பெடிகிரி ஓ மியாவ் கேட் ஃபுட்லாம் இருக்கு இங்க இது அடல்ட் குள்ள இது இல்ல முடிஞ்சது வாங்க கிட்டன் கிட்டன் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி சோ இங்க வந்து கேட் பெர்ஷன் கேட்டுக்குள்ள மியோ பிராண்ட் எல்லாமே இருக்கு சோ இது வந்து அடல்ட்டுக்கு இருக்கு கிட்டனுக்கு இருக்கு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா விஸ்காஸ்ல இருக்கு விஸ்காஸ் அதுவும் இருக்கு இது வந்து ஹாம்ஸ்டருக்கு ஓகேவா அது ராட்டுக்குள்ளது சோ இங்க மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு ஒன்ஸ் வந்து அப்படியே எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ரெண்டு பெல்ட் வந்து நாங்க அப்ராட்ல இருந்து வரக்குள்ள வாங்குன பட் வந்து அது கேட்க்கு ரொம்ப லூசா இருக்கு அது நான் மாட்டன உடனே கலண்டிருச்சு சோ நம்ம மெயினா என்ன அப்ப வாங்கணும்னா பெல்ட் வாங்கணும் அப்புறம் மெடிசின் கொஞ்சம் வாங்கணும் அது என்னன்னு கேட்டுட்டு அது பார்க்கணும் இதெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க இது வந்து இதெல்லாம் கேட் கேட் வந்து நீங்க வச்சிட்டு டபுள் சைடு மாதிரி இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டாகோட கேஜ் இது டாகுக்கு தான இது ஆக்சுவலா இதெல்லாம் வந்து சம பெருசா இருக்கு கேட்டுக்குனா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன மைபியோலாம் இருக்கா பெர்ஷியன் கேட்டுக்குனா ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னன்னு தெரியல இது வந்து மைபியோ இது வந்து டாகுக்கு உள்ளது இது வந்து கேட்டுக்கு உள்ளது இது வந்து நீங்க என்னன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து இல்ல ட்வீஸ் வந்து நீங்க கொடுக்கலாம் இதுல நம்ம பேஸ்ட் வைப்போம்ல பிரஷ்ல சோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும் இது வந்து ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி இது வந்து ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க கூடாது இது கொடுத்தீங்கன்னா அதோட உங்க கேட் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும் எல்லாமே நிறைய இது இருக்கு இது என்னன்னா ஃப்ரெஷ் கோட் இப்போ நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் லெட் பீஸ் வந்து நீங்கள் சவர் பண்ணுவீங்களே இதை நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள்ட அந்த கேட்டோட அந்த ஹேர் வந்து அந்த கோட் வந்து நல்லா கிளியராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக மெடிசின் ஐட்டமாக இருக்கும் லிவர் 52 ஆ லிவர் 52 ஓகே இது மாதிரி சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக இது என்னன்னா உங்களுக்கு டே விட்டு ஒன் டே வந்து நீங்கள் வந்து 2 ml ஆ 2 ml ஓகே ஸோ ஒன் டே விட்டு ஒன் டே இது வந்து 2 ml வந்து நீங்கள் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறல இப்போதான் அந்த இதை பார்த்தேன் இந்த நம்ம கேட்டுக்கு வந்து காலரில் இந்த மாதிரி மாட்டிடுவோம்ல ஸோ நேம்லாம் நம்ம இது பண்ணி இவங்க என்கார் பண்ணுவாங்களோ அதுவும் இப்போ உடனே பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் இருக்கிற டிசைன் மட்டும் தான் பண்ணுவாங்க நான் வந்து மெயினாக பபுவிக்கும் மூவிஸாக்கும் நான் வாங்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன உங்கள் மேக்ஸ் வாங்கலாம் இதோ இது நேம்ல உங்க மேக்ஸின் போட்டு அதுல ஏற்கனவே உங்க கழுத்துல அந்த பெல் இருக்கு சோ ஓகே ஓகே சோ எனக்கு ரொம்ப நாளா ஆசை நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எனக்கு எங்க கிடைக்கல ஆன்லைன்ல அது நான் அதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு நான் இது பண்ணல கேர் பண்ணல ஆனா இங்க பாத்தீங்கன்னா இருக்கு சோ இதுல ஏதாச்சும் ஒன்னு பார்த்து சூஸ் பண்ணி இதுல வந்து அபிக் மூவிஸ்க்கு ஒரு நேம் டாக் வந்து ரெடி பண்ணிட வேண்டியதுதான் ஓகே க்ரூமிங் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்ப்போம் மேபி முடிச்சிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அங்கே போய் செக் பண்ணிட்டு நம்ம கேட்ஸை வந்து அங்கே க்ரூமிங் பண்ண வைப்போம் தென் வந்து இங்கே வந்து ஃபோலாக என்னென்ன தேவையோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ இந்த கடையை நீங்கள் ஓரளவு எல்லாம் பார்த்துருப்பீங்க வாங்க நம்ம போய் பார்க்கலாம் கவர் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன் கேட்டு இல்லை வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக சவரிங்லாம் இங்கே நடக்கும் இங்கே என்னன்னு தெரியல இங்கே மேபி ஹேர் கட் அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன் இங்கே என்ன ஆக்சுவலாக ப்ளோ பண்ணுறது இங்கே ஹேர் கட்டுக்கு இங்கே ஓகே ஓகே ஸோ டாக்கு இந்த சம்டைம்ஸ் இந்த ஹேர் கட் அந்த மாதிரி பண்ணுறதுனா இங்கே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிற மாதிரி ஆ பாக்கவே நல்லா இருக்கான் லைட்டா பயம் வருது ஆனா பாக்க கியூட்டா இருக்கான் செம கியூட்டா இருக்கு
என்னடா ஷோல்டர்ல அருமப்படைய தூக்கி வச்சுட்டு வச்சு. குதிச்சு பாஞ்சு ஓடிடாது. இந்த மாதிரி காட்டன் பட்ஸ் வச்சு பண்ணலாமா? காதுல ஊத்திட்டு அதை ஒரு ஆமா கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணிட்டு அப்படி கிளீன் பண்ணலாம். ஏய் ஐயோ என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்கு. மூணு கேட்டுக்கும் வந்து ஃபோம் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஷவர் டைம். ஃபர்ஸ்ட் அபுயை வந்து நம்ம ஷவர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஓகே ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெர்சின் கேட்ல அதோட அழகே என்னன்னா அதோட ஹேர் கோட்டு தான். அது மெயினாக அது பாத் பண்ணக்குள்ள ஷவர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதை என்னடா அது இந்த பூனையா அப்படி இருந்துச்சுன்னு. இப்போ ஒன்று கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், நீங்கள் ஆல்ரெடி அபூவியை பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக அந்த ஹேரோட வந்து நல்லா புஃப்னு இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ஒன்று நிமிஷம் காமிக்கிறேன். அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா அது சரி, எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். கொஞ்சம் சேஃப்டி சென்ஸ்லேயே இருந்துப்போம், ஏன்னா இப்போ வந்து அபுயை வந்து அட்டாக் பண்ணுவோம். அப்படியே இருக்கான் ஃபஸ்ட் டைம் தண்ணி போடுங்க. இதுக்கு மேலே நம்மளை புளியே ஒன்றும் இல்லை, ஸோ அப்படியே நிற்றுவோம் அப்படின்னு. முன்னாடி அங்க சவர் பண்றதுக்கும் இப்ப உள்ளதுக்கும் பாருங்க, அந்த நார்மலா இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃப்ளஃபியா இந்த பெர்சியன் கேட்டோட அந்த அழகே இதுதான். சோ அது இப்ப நார்மலா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வால் சைட் எல்லாம் அந்த டெயில் சைட் எல்லாம் ஒன்னும் ப்ளோயர் போடல. சோ போட்டோம்னா அது நார்மல் ஆயிடும். ஏன் போய் ரொம்ப நடுக்குதா? சரி 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 ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்க. போடா போடா. என்ன நினைச்சேன் சரி குடிச்சிட்டு மிச்சத்தையாவது குடுத்துட்டோம்னு பார்த்தேன் கண்டாவையா இருக்கிறாரு. போட்டுருக்கீங்களா? குடிங்களா லைட்டா உங்க ரியாக்ஷன் பார்ப்போம். ஓ அதுதான் இருக்கா சிவாஜி சிவாஜி காப்பில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா. மார்னிங் 8:30 நம்ம வீட்ல இருந்து கிளம்புக்குள்ள ஃபீட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல. இப்பதான் க்ரூமிங் எல்லாமே முடிஞ்சு. இப்ப ஆக்சுவலா டைம் பாத்தீங்கன்னா 6:25 ஆகுது. சோ இவர் வந்து ஏதாச்சும் ஃபுட்டு கொடுக்க சொன்னாங்க. இப்ப மத்த கிரேவி எதுவும் வச்சா இப்ப திங்க மாட்டேங்க, ஏன்னா அது வந்து பயத்துல இருக்கு. சோ வந்து இந்த ட்ரீட் வந்து முடிஞ்சாக்கும் அப்படின்னு கொடுக்க போறேன். சாப்பிட் வந்து அவரோட கேட்டுக்கு வந்து மேக்ஸ்க்கு ஆல்ரெடி ட்ரீட் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. ஓகே ஃபைன். சோ நான் இப்பதான் கொடுக்க போறேன். வாங்க. ஸோ ட்ரீட்டை சாப்பிட்டுட்டு வந்து முயிசா வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. இவர் வந்து அவர் உடம்பை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ மேக்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஹாஃப் அன் ஹவர் இருக்கு. நாங்கள் போயிட்டு ஒரு டீ பிரேக் போயிட்டு வந்த பிறகு டாக்டர்கிட்ட காமிக்கலாம்னு இருக்கோம். ஓகே டைம் இப்போ வந்து 7 ஆயிடுச்சு. ஸோ நான் உள்ளே வந்து பார்த்தேன் எல்லாமே நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வந்துருவாங்க. இதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? போயிட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த முயிசாக்கும் அபுய்க்கும் இல்லை ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருக்கா அப்படின்ட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எதுவும் என்ன பண்ணணும் என்னன்னு ஃபுல் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் காமிக்கிறேன். ஸோ வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே.